அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் கூடி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை வந்து வெளியில் வந்து நிருபர்கள் கேட்டபோது, இல்லை நாங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் நிருபர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சாக, செய்தி நம்மளுக்கு வரலையுன்னு சொல்லி. இருந்தாலும் உள்ளே என்னென்ன பேசிக்கிட்டாங்கங்கிற தகவல் வந்து எப்படியும் கசியத்தானே செய்யும், அது மாதிரி கசிஞ்சிருச்சு. அந்த கசிஞ்சு வந்ததை இப்போ நம்ம உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய கோபம் வந்ததில் நியாயம் இருக்கா, அப்படி நியாயம் இருந்தால் அது எப்படி அப்படிங்கிற தகவலையும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த வருகிற 11ஆம் தேதி வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான கேள்விகள் வந்து ஊடகங்களில் வந்துக்கிருக்கிறப்ப அது நடக்குமா நடக்காதாங்கிற தகவலையும் நம்ம சொல்ல போகிறோம். ஆக நம்ம சொல்லக்கூடிய சில தகவல்கள் வந்து கிட்டத்தட்ட 99% வந்து மிக பொருத்தமாக இருக்கும். வெளியில் கசிந்து வந்த செய்திகளுடைய அடிப்படையில் ஓரளவு நம்ம சரியாக சொல்லுவோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் கவனமாக கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், பகிர செய்யுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சிவி சண்முகம் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் கூடிய ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து பலவிதமான ஆலோசனைகளை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த நடந்த பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டபடி ஜூலை 11ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழுவை நடத்துறதுக்கு வந்து எப்படி எப்படிலாம் செய்யணும், எந்த வகையிலெல்லாம் இடையூறு வரும், அந்த இடையூறுகளை வந்து நம்ம எப்படி நம்ம தடுக்கணும் சட்ட ரீதியாங்கிற ஆலோசனைகளையும் அவங்க பண்ணதாக தகவல் வருது. அப்படி பண்ணுறப்ப அவங்க என்ன ஒரு உறுதியான முடிவு மட்டும் எடுத்துட்டாங்க, நிச்சயமாக ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு நடத்துறது. அந்த பொதுக்குழு நடத்துகிறப்ப அதுக்கு வரக்கூடிய தடைகள் எதெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த தடைகளுக்கு வந்து எதிர் போட்டு அந்த தடைகளை மீறி பொதுக்குழு நடத்துறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்துட்டாங்க. இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த பொதுக்குழுவில் வந்து நிச்சயமாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து இந்த பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் தரப்பில் இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சேபனைக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறப்ப இந்த பொதுக்குழுவில் அவர் வந்து கலந்துக்க மாட்டார். இன்னொரு பக்கம் இப்போ வரப்போகிற பொதுக்குழுவில் இந்த இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்னா, மிக முக்கியமாக ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு கருத்தை நிறைவேற்றக்கூடிய தீர்மானமாக தான் அது இருக்கும். அந்த ஒற்றை தலைமை யார், அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஒற்றை தலைமையாக அல்லது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு பொதுக்குழுவாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவங்க வந்து இப்போ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதற்கு எதிரான திட்டங்களை அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நம்ம சொல்லணும். என்னென்னா, 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 2600 பொதுக்குழு உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 90% மேலே உள்ளவங்க இபிஎஸ்க்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அந்த 90% ஆதரவாளர்களும் அந்த ஒற்றை தலைமைங்கிற அந்த கருத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஒற்றை தலைமையாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு உண்மையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப ஏன் இவங்க அவசரப்பட்டு ஓபிஎஸ் அவர்களை பகைச்சிக்கணும், ஓபிஎஸ் அவர்களை கோபப்படுத்தணும், அவரையும் சமாதானமான முறையில் சரிப்படுத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருதுல்ல. அப்போ வந்து அந்த ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நான் பல கட்டங்களில் அதிமுக கட்சி வீழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பல கட்டங்களில் நான் வந்து ஒத்துப்போனேன் அப்படின்னு ஒன்றுனா வருஷப்படுத்துகிறாரு. வருஷப்படுத்துகிறப்ப அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரிழந்த தருணத்தில் என்ன வந்து முதலமைச்சராக இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, கேட்டுக்கிட்டப்போ நான் மறுத்தேன். ஏன் மறுத்தேன்னு சொன்னால் எனக்கு அதில் இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் அதே சமயம் இவங்க என்ன சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லோரும் என்ன சொன்னாங்க, இப்படி சிக்கலான நேரத்தில்
அம்மா அவர்கள் இறந்த தருணத்தில் வேறு யாராவது புதுமையான ஒரு ஆளை போட்டோம்னா அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும், விவாதங்கள் வரும். ஏற்கனவே உங்களை மூணு முறை வந்து அம்மா வந்து முதலமைச்சராக நியமிச்சிருக்கிறார், ரெண்டு முறை நியமிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ உங்களை வந்து நியமனம் பண்ணால் யாருமே வந்து ஆட்சேபனை செய்ய போகிறதில்ல, நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கருத்து சொன்னேன், நான் ஒத்துக்கிறேன் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு, ஆனால் மூணு மாதங்கள் தான் இருப்பேன், அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சேன். சரி, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதுக்கு மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு பதவி ஏற்றுக்கிட்டேன். அப்படி பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த மூணு மாத காலத்துக்கு பிறகு அப்போ வந்து சரி, அப்படி பதவி ஏற்றுக்கிட்டாலும் அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து திருப்பி வந்து தர்ம யுத்தம் போயிருந்தீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, இந்த மூணு மாதத்துக்கு இருந்த பிறகு என்ன இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டி சசிகலா அவர்கள் போயிட்டு தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா விதமான எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டம் கூட்டி ஒவ்வொருத்தையும் மூணு கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு வருது, என்ன அழைக்கப்படலை. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் யோசனை வருது, நம்ம இப்படி சொல்லித்தானே நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிட்டோம், இவங்க வந்து முதலமைச்சராக இருக்குன்னு ஆசைப்பட்டால் நம்மள்ட்டே சொல்லியிருக்கலாமே, நம்மளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க கையெழுத்து வாங்குறாங்கன்னா இது சரியில்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்கிறப்ப இன்னொரு கருத்தை சொல்கிறாரு, நான் முத முத இந்த மூணு மாதம்தான் முதலமைச்சராக இருக்கேன்னு சொல்கிறப்ப நான் வச்ச கோரிக்கை கட்சி, அதாவது கட்சியில் வந்து நான் வந்து முதலமைச்சராக மூணு மாதம் நீடிப்பேன், அதுக்கு பிறகு எல்லாருமா கூடி ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய ஆலோசனை இல்லாமல் கூட்டம் கூட்டினாங்க. இந்த கூட்டத்தில் எனக்கு சந்தேகம் வந்தவொடனே நான் என்ன பண்ணேன், இதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு சிலர் நான் ஆலோசனை சொல்கிறப்ப தான் தர்ம யுத்தம் இருந்தோன்னு சொன்னாங்க. அவர் முன்னாடியே சொல்லிட்டார், துக்ளக் குருமூர்த்தி தான் இருக்க சொன்னார்ன்னு சொல்லி. அப்போ தர்ம யுத்தம் போய் இருக்கிறாரு, திருப்பி என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தவுடனே அவரை திருப்பி சமாதானப்படுத்துறதுக்கு மேலிடம் பிஜேபியோடைய மேலிடம் தலையிடுறாங்க. அந்த கட்டத்தில் தான் இவர் என்ன சொல்கிறாரு, நான் கட்சிக்கு பொறுப்பாக இருந்துக்கிறேன், நீங்கள் வேணால் ஆட்சிக்கு பொறுப்பாக இருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சசிகலா வந்து எடப்பாடியை முதலமைச்சராக நியமனம் பண்ண பிறகு இவர் சொல்கிறாரு, அவங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் ரெண்டு பேராக இருப்போம்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேராக இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய நிலையை வந்து அவங்க வந்து மழுங்கடிச்சிட்டாங்க. நான் ஏன் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒத்துக்கிட்டேன்னா, முதல் மூணு மாதம் இருக்கே ஏன் ஒத்துக்கிட்டேன், அப்போ வந்து கட்சி கவுத்திடக்கூடாது, கட்சியில் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஒரு முதலமைச்சர் வேணும்னா ஆட்சி வேணுங்கிறதுக்காக தான் நான் முதலமைச்சராக இருக்க ஒத்துக்கிட்டேன். அந்த மூணு மாதத்துக்கு பிறகு சசிகலா அவர்கள் வந்து என்ன இல்லாமல் கூட்டம் கூட்டிருக்கப்ப திருப்பி என்னாச்சு, அவங்க வந்து சிறைச்சு போயிட்டாங்க. எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆன பிறகு எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து ஆட்சி இருக்கட்டும் நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும்னு சொன்னாங்க, அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் சொன்னாங்க எல்லாத்துலையும் கையெழுத்து போடுறது ரெண்டு பேராக சொல்லணும்னு சின்னஞ்சனமாக அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப எனக்கு துணை முதலமைச்சர் பொறுப்புன்னு சொன்னாங்க, அதை நான் ஏற்றுக்கலை. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நீங்கள் ஏற்றுக்குன்னு சொன்னதுனால நான் ஏற்றுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் கட்சி வந்து பலவீனப்பட்டுறக்கூடாதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒத்து போனேன்னு சொல்கிறதோடு அவர் இன்னொரு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நான் வந்து தர்ம யுத்தம் பண்ண போகிறப்பவும் பிஜேபியுடைய துக்ள குருமூர்த்தி சொல்லி தான் தர்ம யுத்தம் பண்ண போனேன், துணை முதலமைச்சராக என்னை ஏற்க சொல்கிறப்ப ஒரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லித்தான் ஏற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து பிஜேபியுடைய தலைமையை சொல்லித்தான் கேட்டேன் சொல்லித்தேன் கேட்டேன்னு சொல்கிறதுனால தான் அதிமுகவில் இல்லை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் மேலே கோபம் வருது. அப்போ நீங்கள் எதையுமே சுயமாக முடிவெடுக்கலையா, அப்போ உங்களை வந்து யாரோ பின்னாடி நின்று இயக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட திமுக, அதாவது திமுகவுடைய தலைவர் முக ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ்ஸருடைய மகன் ரவீந்திரநாத் எம்பி போய் இப்போ சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் சட்டசபையில் வந்து திமுக தலைவர்களை பார்த்து சிரிக்கிறீங்க, இப்படி உங்கள் மேலே பல விதமான சந்தேகங்கள் வந்து எங்கள் அதிமுகவுக்கு வருது, அதனால் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து நம்ப தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சு இபிஎஸ் மேலே வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்போ இபிஎஸ் அவருடைய பலம் என்னென்னா, மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுனால அந்த பலத்தை வச்சுக்கிட்டு இவர் கட்சியில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியை தான் ஆதரிக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவரை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இவர் இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு
இவருடைய கருத்துக்கு உடன்படாமல் ஒட்டுமொத்த அதிமுகவுடைய கொள்கை கருத்துக்கு உடன்படாமல் பிஜேபி சொல்லக்கூடிய செயல்களெல்லாம் உள்ளே திணிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இவர் செய்வார். அதனால் இவரை நம்ம எப்படியாச்சும் கரட்டி விட்டுறணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஆக இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தன்னை மேல்நிலைப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து ஒரு ஆளுமையான ஆளாக ஆக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை கலட்டி விடுறதுக்கு என்ன வேலையோ அதையெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் சாதாரணமாகவே கடந்த பொதுக்குழுவில் வந்து இவர்கள் வந்து ஒரு சமாதானப்படுத்தி பேசி இந்த பொதுக்குழுவை மட்டும் நிறைவேற்றிட்டு அதற்கு பிறகு ஒரு குழுவை போட்டு அந்த இரட்டை தலைமையாக ஒற்றை தலைமையாங்கிறத ஒரு சமரசமாக பேசி முடிச்சிருந்தா ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கும். அப்படி பேச முடிக்காமல் அவசரப்பட்டு அந்த பொதுக்குழுவுடைய வேலையை இழக்க செய்ததுடைய விளைவு இப்போ அடுத்தாப்பில் ஒரு பொதுக்குழுவை அவங்க கூட்ட வேண்டியது இருக்குது. அந்த பொதுக்குழுவிலையும் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது தெரியலை. அந்த பிரச்சனைகளை வந்து வெளியேற்றக்கூடாதுன்றது அவங்க இன்றைக்கி ரகசிய கூட்டம் கூட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே அதுக்குள்ளாட்டியுமே பெரும்பாலும் இப்போ ஊடகங்களில் ஒரு வதந்தியாக என்ன வந்துருச்சு, ஓபிஎஸ்ஸை விளக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க, கூடிய விரைவில் ஓபிஎஸ்ஸை விளக்கி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. ஆனால் ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணுவார், தன்னை விளக்குனா என்ன பண்ணுவார், உடனே தேர்தல் கமிஷனில் போயிட்டு அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறதுக்கான ஏற்பாட்டை அவர் பண்ணுவார். அப்போ இரட்டை இலை சின்னம் முடங்கிருச்சுன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இரட்டை இலை சின்னம் முடங்கினதுப்போ ஜெயலலிதா ஜானகி அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டாலும் அந்த கட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னம் இல்லாமையே தேர்தலில் நின்று 27 இடங்களுக்கு மேலே கூட அவங்களால் ஜெயிக்க முடியலை. அதனால் அதிமுகவுக்கு ஒரு சரியான அடையாளம் வந்து இரட்டை இலை தான். அதை முடக்கிட்டால் இந்த ரெண்டு பேருமே இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் கிடையாது. இவங்க வந்து ஒரு பெரிய ஆளுமையாக வந்து ஒரு கட்சியை நிலைப்படுத்தவோ அல்லது தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து அப்போ 3-4 அணிகளாக போயிடும். இபிஎஸ் ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, தினகரன் ஒரு அணி, சசிகலா ஒரு அணி, 4 பேரை நின்றாங்கன்னா என்ன ஆகும், அந்த ஓட்டுகள் பூரா சென்னா அப்படின்னா பிரிஞ்சு போன வச்சுன்னா இது திமுகவுக்கு வந்து மிக பலமாயிரும். கடந்த எலெக்ஷனில் கூட டிடிவி தினகரனை வந்து இவங்க சேர்த்துக்கிட்டு நின்றுந்தாங்கண்டா கடந்த சட்டசபை தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 100 இடங்களில் கூட இவங்க அதிமுக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாரையும் பிரித்து விடுறதுனால நிச்சயமாக இவங்க வந்து கட்சி பலகீனப்பட்டிருக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஆக இது எல்லாத்துக்கும் முடிவு பண்ணி இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை அரவணைச்சு திருப்பி உள்ளே எடுத்துக்குவாரா, அப்படி எடுக்கிறப்போ வந்து அவருக்கு எதிர்காலத்தில் எதுவுமே பவர் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணுன்ற உள் குத்தான ஒரு வேலையில் பார்ப்பாரா, இது எப்படி செய்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கட்சியில் வந்து கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு இதற்கு முன்னாடிலாம் எப்படி ஓபிஎஸ் விட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போதும் விட்டு கொடுத்து அவர் ஏதோ ஒரு பொறுப்பு வாங்கிட்டு கட்சியில் தொடருவாரா, இல்லை பிரிஞ்சு இந்த அதிமுக வந்து 4 துண்டாக்க உடைஞ்சிருமா, உடைந்தால் அதோடைய நிலைமை என்னாகுங்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடை வந்து ஜூலை 11 தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.